கொழும்பில் தமிழ் இளைஞர் ஒருவர் கத்தியால் கழுத்தறுக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த கொடூர சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் கொலனாவை பிரதேசத்தில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் இருபத்தி ஏழு வயதுடைய சந்திரகுமார் விஜயகாந்த் என்ற நபரே உயிரிழந்துள்ளதாக தெரியவந்துள்ளது முச்சக்கர வண்டியொன்றில் வந்த மூவர் அடங்கிய குழுவினர் வீட்டில் இருந்த அந்த இளைஞரை வெளியே அழைத்து கத்தியால் சரமரியாக குத்திவிட்டு தப்பியோடியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது களத்தில் பாரிய வெட்டுக்குள்ள காயங்களுக்குள்ளான அந்த இளைஞரை அவரின் குடும்பத்தினர் உடனடியாக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதிலும் அவர் உயிரிழந்துள்ளார் காதல் விவகாரமே இந்த கொலைக்கு காரணம் என்று போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது கொலையாளிகளை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்து